ஹே ஹலோ கைஸ் வெல்கம் டு மிஸ்டர் வஜனை 2.2. நாம் நம்ம சேனலில் இந்தியன் அலால்ட்டு மூவிஸ் மட்டும் இந்தியன் அலால்ட்டு வெப்சீரிஸ் மட்டும் தாங்க பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, குக்கோட வெப்சீரிஸ் ப்ரெசென்ட்டில் வந்த சாக்கெட் வாலின்னு சொல்லிட்டு ஒரு வேறு லெவல் வெப்சீரிஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஏற்கனவே இந்த வெப்சீரிஸோட பார்ட் 1 நான் போஸ்ட் பண்ணிட்டேங்க. இப்போ நம்ம அதனுடைய 2வது பார்ட்டை தான் பார்க்க போகிறோம். சாக்கெட் ஃபாலின்னா வேற எது இல்லைங்க, சாக்கெட்னா பெண்ணை குறிக்கும், பிளக்னா ஆணை குறிக்கும். இவனுக்கு அதை வச்சு தான் சாக்கெட் ஃபாலின்னு சொல்லிட்டு இந்த வெப்சீரிஸுக்கு டைட்டிலே வச்சுருக்காங்க. சரி ஓகே காய்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, அந்த பெல் பட்டனாக ஆன்ல வைங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும். நம்ம மிஸ்டர் பஜனை சேனல் 1 வீடியோஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சாச்சுங்க, நீங்கள் அதுக்கும் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அதனுடைய லிங்க்கு இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன், கிளிக் பண்ணி பார்க்குறவங்க கண்டிப்பாக பாருங்கள். வாங்க கைஸ் நம்ம வீடியோ குழப்பலாம். நம்ம வெப்சீரிஸோட ஸ்டார்டிங் சீனில் நம்ம ஹீரோவான விஜயோட வீட்டை தாங்க காட்டுறாங்க. அவன் என்ன பண்ணுறான்னா, ஆஃபீஸ்க்கு வேகமாக கிளம்பி வந்து உட்காந்துட்டு பசிக்குது, டிஃபன் எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய மனைவியான சோனாலி வரா. வந்தவன் என்ன பண்ணுறான்னா, கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி எடுத்து வந்து அதை பார்த்த உடனே என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்கிறானா, நக்கலா இது ஃபுட்பால் அப்படின்னு சொல்லி அவன் நக்கல் பண்ணுறான். இதை கேட்ட உடனே இவனு காண்டாயிடுறான். நான் பசிக்குது, டிஃபன் ஏதாச்சும் எடுத்து அந்த கொடுன்னு சொன்னேன்னா 10 நாளாக இதே பிரெட்டு ஜாமு கொடுக்குறியே அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அப்போ உனக்கு இது வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்துகிட்டு அவள் உள்ளே போய் பார்க்கும்போது, இவன் என்ன கேட்குறானா, இப்போ எனக்கு பசிக்குது, நான் என்ன தான் சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி இவன் திரும்பவும் கேட்குறான். அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அதான் உனக்கு பிரெட்டு ஜாமம் வேணான்றியே அப்படின்னு சொல்லி அவளும் சொல்கிறான். இதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, ரமேஷோட ஒய்ஃபை பார்த்துருக்கியா, அவனுடைய கணவருக்கு அவன் என்னென்ன திரும்ப பண்ணுறா, காலையில் எழுந்தோடனே டிஃபன் பூரி அது மட்டும் இல்லாத மதியம் பிரியாணின்னு சொல்லி செஞ்சு கொடுத்துட்ருக்கா, ஆனால் நீயும் தான் இருக்கே, எனக்கு ஒன்றுத்துக்கும் புண்ணியம் இல்லை அப்படின்னு இவன் பயங்கரமாக சலிச்சுக்கிறான். நீங்கள் இந்த பக்கத்து வீட்டில் சபிதாவுடைய புருஷன் ரோஹித்தை பார்த்துருக்கீங்களா, அவன் எப்படி அவனோட மனைவிக்கு எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கான், அவரை பார்த்து நீ கொஞ்சமாச்சும் கற்றுக்க, அது மட்டும் இல்லாத அவனோட அழகை பார்த்துருக்கியா, அவனோட பாடியெல்லாம் பார்த்துருக்கியா, எவ்வளோ ஃபிட்டாக இருக்கான் அப்படின்னு இவன் அவனை வர்ணிக்கும் போது, பக்கத்தில் இருந்த விஜயனா கேட்குறானா, நீ எப்போ அவனோட பாடி பார்த்த அப்படின்னு சொல்லி இவன் கேட்க ஆரம்பிக்கிறான். நான் ஒன்றும் அவனோட பாடி பார்க்கல, பக்கத்தில் இருக்கவங்க சொல்லி தான் நான் கேள்விப்பட்டேன், அது மட்டும் இல்லாத அவனோட பொண்டாட்டி சபிதா என்ன சொல்லியிருக்கானா, டெய்லி நைட்டு அவங்க ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்களாம், ஆனால் நீங்களும் தான் இருக்கீங்களே அப்படின்னு இவன் சொல்லும் போது, அதுக்கு இவன் என்ன சொல்கிறான்னா, தாயை என்னை மன்னிச்சிடு, நான் தெரியாமல் சொல்லிட்டேன், இதுக்கப்புறம் இந்த பிரெட் ஜாமையை சாப்பிட்டு நான் என் வாழ்க்கையை ஓட்டிக்கிறேன் அப்படின்னு இவர் சொல்லும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, அப்போ நீ கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டே, கொஞ்சமாச்சும் அந்த ரோகித்தை பற்றி தெரிந்துக்கோ அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். இதுக்கு விஜய் என்ன சொல்கிறான்னா, மனசுக்குள்ளே அவன் பண்ணாடி பார்த்தா அப்படியே தேவதை மாதிரி செம கட்டாக செம்மையாக இருக்கா, ஆனால் இவளை பார்த்தா பொணமாக இருக்கா, இவளை வச்சு என்னத்தை மேட்டர் பண்ணுறது அப்படின்னு இவன் வாய்க்குள்ளே மனம் ஆரம்பிக்கிறான். உடனே பக்கத்தில் இருந்தவங்க மனைவி என்ன கேட்குறானா, என்ன வாய்க்குள்ளே சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு விஜய் என்ன சொல்கிறானா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஆஃபீஸ்க்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு, அதை பற்றி நான் உணங்கிட்டு இருந்தேன், சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமாக எழுந்திருக்கிறான். எழுந்தவன் கையில் மொபைலில் ஏதோ ஒன்று பார்த்துட்டு இருக்கும் போது, அவங்க மனைவி என்ன கேட்குறானா, ஆஃபீஸ்க்கு டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு மொபைல் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு அவன் கேட்குறா. அதுக்கு இவன் என்ன சொல்கிறானா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் கொஞ்சம் ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சு, அதனால தான் நான் சாக்கெட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இவன் சொல்கிறான். இதுக்கு இவன் என்ன கேட்குறானா, ஆமாம் உங்கள் ஆஃபீஸில் நீங்கள்னா எலக்ட்ரிஷியனாக வேலை பார்க்குறீங்களா, வாரத்துக்கு 3 வாட்டி சாக்கெட் ஆர்டர் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இவன் கேட்குறான். உடனே விஜயை லைட்டாக சிரிச்சிட்டு, ஆஃபீஸில் வந்து ஷார்ட் சர்க்கியூட் ஆயிடுச்சுப்பா, அதனால தான் சாக்கெட் அப்பப்போ நான் ஆர்டர் பண்ணுறேன், நீ எப்பவுமே இப்படி தான் ஃபன்னியாக பேசிகிட்டு இருப்பியா அப்படின்னு இவன் கேட்குறான். இப்போ விஜய் என்ன பண்ணுறனா, ஒரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு அவங்க அட்டன் பண்ணோடனே என்ன சொல்கிறான்னா, என்னோடய ஆஃபீஸ்க்கு ஒரு சாக்கெட்டை அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லி இவன் சொல்கிறான். என்னங்க ஒரு சாக்கெட் மட்டும்தான் ஆர்டர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு இவன் கேட்கும் போது, அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, ஆமாம் என்னோடய ஆஃபீஸில் ஒரு சாக்கெட் மட்டும் தான் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, அதனால தான் உன்னை ஆர்டர் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஆஃபீஸ் கிளம்புறாரு. இப்போ இவன் நின்றுக்கிட்டு இவன் என்ன சொல்கிறான், என்னோடய சாக்கெட்லேயும் ஃப்ளக்கு போட்டாகணும் அப்படின்னு யோசிச்சுட்டு, இப்போ இவன் என்ன சொல்கிறான்னா, ஒரு வேளை இவரும் அவருடைய ஃப்ளக்கில் சாக்கெட் போடுறதுக்காக ஆள் தேடுறாரோ அப்படின்னு சொல்லி இவளும் யோசிக்கிறா, அதாவது இவன் டபுள் மீனிங்காகவே யோசிக்கிறா. இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்போ அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. நம்ம விஜயோட ஆஃபீஸ் தாங்க காட்டுறாங்க. விஜய் என்ன பண்ணுறனா, அவர் ஆஃபீஸில் கேபினில் உட்காந்துட்டு இருக்கும்போது, அப்போ பியூன் வந்து நம்ம விஜய்கிட்ட என்ன சொல்கிறாருனா, சார் சாக்கெட் வாலைக்கிட்டேருந்து உங்களுக்கு டெலிவரி வந்திருக்கு அப்படின்னு அவன் சொல்கிறான். அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாருன்னா, சரி அவங்கள உள்ளே வர சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அவனும் ஓகே சார் சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. இப்போ கொஞ்ச நேரத்தில் இங்கே என்ன ஆகுதுன்னா, விஜய் தன்னுடைய முடி ட்ரெஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறான். கொஞ்ச நேரத்தில் அவனுடைய கேபினுக்கு ஒரு பொண்ணு நல்ல கோட் ஷர்ட் போட்டுட்டு உள்ளே வராங்க. பின்னாடியே பார்த்தோன்னா அந்த பியூனும் வரான். வந்த உடனே இந்த பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது, விஜயும் நான் நல்லா இருக்கேன் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள உட்கார சொல்கிறான். இப்போ அந்த பியூன் என்ன பண்ணுறனா, அவங்கள்ட்ட மேடம் உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்கள், டீயா காஃபியா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது, அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் இவன் அதை விடுறதா இல்லை, மேடம் நீங்கள் ஏதாச்சும் வாங்கினா மட்டும்தான் என்னோடய மனசு கொஞ்சமாச்சும் ஆறும் அப்படின்னு சொல்லி இவன் கேட்குறான்.
இதெல்லாம் பக்கத்துல இருந்த விஜய் பார்த்துட்டு ரொம்ப காண்டாயி என்ன சொல்றனா, யோ அவதான் வேணான்னு சொல்லல, நீ என்ன பக்கத்துல இருந்து குடிங்க நல்லா இருக்கும், குழந்தையாவ 7 வயசாவது வெளியே போயா அப்படின்னு சொல்லிட்டு அவனை விரட்டி விடுறாரு. அந்த பியூனும் சாரி சார் நான் வெளியே போறேன்னு சொல்லி போகும்போது உடனே விஜய் என்ன சொல்றனா, நாங்க ஒரு முக்கியமான மீட்டிங்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம், அதனால உள்ள யாரை விடாத அப்படின்னு விஜய் சொல்றான். அதை கேட்ட உடனே அந்த பியூனும் வெளியே போயிடுறாரு. பியூன் வெளியே போன உடனே காஞ்சமாடு கம்புல பூந்த மாதிரி டப்புன்னு இந்த விஜய் என்ன பண்றானா, அந்த பொண்ணு மேல பாஞ்சிடறான். உடனே அந்த பொண்ணு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, சார் கொஞ்சம் பொறுமையா இருங்க, ஏன் அவசரப்படுறீங்க, நான் எங்க போறேன் அப்படின்னு இவ சொல்லும் போது அதுக்கு விஜய் என்ன சொல்றானா, உன்னோட சாக்கெட்ல பிளக் சொருவுறதுக்காகவே நான் சார்ஜ் போட்டு வச்சிருக்கேன், ஏன்னா நீ தடுக்காத அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்றானா, அதெல்லாம் ஒண்ணு பிரச்சனை இல்லை சார், நீங்க என்னோட ஃபேவரட் கஸ்டமர், உங்களுக்காக 10-15 எக்ஸ்ட்ரா ஆனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, உங்களை நான் சாட்டிஸ்ஃபைட் பண்ணிட்டு தான் போவேன் அப்படின்னு இவ சொல்றா. இவளோட பேர் தாங்க டோலி, நம்ம ஃபர்ஸ்ட் பார்ட்லயே பார்த்துருப்போம். இதை கேட்ட உடனே விஜய் என்ன சொல்றான், இதனால்தான் உன்னோட சாக்கெட்டை நான் ரொம்ப லைக் பண்ணி விரும்புறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லனா, அப்ப நான் வெயிட் பண்ணாதீங்க சார், இப்பயே உங்களோட ஃபிளக் சாக்கெட்ல சொருவுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ பர்மிஷனும் கொடுத்துட்றா. அதுக்கு விஜய் என்ன சொல்லனா, உன்னோட சாக்கெட்ல ஃபிளக் சொருவுனா கரண்ட் ஷாக் அடிக்குமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அதுக்கு இவ என்ன சொல்லனா, கண்டிப்பா அடிக்குமே சார், அந்த கரண்ட் ஷாக்காக தான் நீங்க என்ன ஆர்டர் பண்ணீங்க அப்படின்னு இவளும் சொல்றா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் டபுள் மீனிங்காவே பேசிட்டு இருக்காங்க. இப்ப விஜய் என்ன சொல்லனா, நீ இருக்கே எவ்வளவு சாமர்த்தியமா எவ்வளவு அழகா பேசிட்டு இருக்க, ஆனா என் வைஃப் இருக்காளே ஒன்னதுக்கு புண்ணியமும் கிடையாது, எப்ப பார்த்தாலும் என்னை எல்லா இடத்துலயும் அசிங்கப்படுத்திட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு அவ என்ன சொல்லனா, அதை விடுங்க சார், அதான் நான் இருக்கல வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படியே கிஸ் பண்ணிட்டு டோலிய அந்த ஆபீஸ் ரூம்ல வச்சு இவ பயங்கரமா மேட்டர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இந்த சீன்ஸ் எல்லாம் 18 மேல உள்ளவங்க மட்டும் பாருங்க, இதனோட லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். இப்படியே மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த சீன் வீட்டுல தாங்க காட்டுறாங்க. வீட்டுல பார்த்தனா ஹீரோனி ஃப்ரூட்ஸை மிக்சியில போட்டு ஜூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவங்க கையில பிளக் எடுத்துட்டு சாக்கெட்ல விட போகும்போது உள்ள போகாம இருக்கு. அதை பார்த்த உடனே டென்ஷன் ஆகிட்டு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது வந்து ஃப்ளக்கா இல்லை என் புருஷனோடதா, ஒன்றுத்துக்கு புண்ணியம் இல்லை உள்ளே போக மாட்டேந்து அப்படின்னு இவளும் டபுள் மீனிங்காகவே திட்டிகிட்டு இருக்கா. அந்த ஃப்ளக்கை இவ வலுக்கட்டாயமா ட்ரை பண்ணும்போது அந்த இடத்துல பவர் சர்க்யூட் ஆகி இப்போ அந்த ஃப்ளக்கும் வீணாயிடுது. இப்போ இவ என்ன பண்றனா, விஜய்க்கு கால் பண்ணிட்டு ரொம்ப நேரம் ட்ரை பண்றா, ஒரு 3 போனதுக்கு அப்புறமும் கால் எடுக்கவில்லை. இப்போ இவ கொஞ்ச நேரம் கழிச்சு யோசிக்கிறா, ஆஃபீஸ்க்கு ஏதோ ஒரு சாக்கெட் ஒன்று அனுப்ப சொன்னானே, ஒருவேளை இவன் தப்பு பண்ணிட்டு இருப்பானோ, அதனால தான் ஃபோன் எடுக்கலையோ அப்படின்னு இவ யோசிக்கிறான். யோசிச்சவ என்ன பண்றானா, இவனோட ஹஸ்பண்ட் ஒரு சாக்கெட் வாழை வெப்சைட்டுக்கு கால் பண்ணா இல்லையா, அதே வெப்சைட்டுக்கு இவளும் கால் பண்றா. கால் பண்ணவருக்கு அங்கே ரிசப்ஷன்லேருந்து ஒருத்தன் எடுக்கிறான். எடுத்த உடனே அவன் ஹலோ என்ன வேணும்னு கேட்கும்போது அதுக்கு இவங்க என்ன சொல்லான்னா, எனக்கு ஒரு ஃப்ளக் வேணும் அப்படின்னு சொல்லி இவ கேட்குறான். இதை கேட்ட உடனே அவன் என்ன கேட்குறானா, உங்களுக்கு ஃப்ளக் என்ன சைஸில் வேணும், நீட்டாக வேணுமா, மீடியமாக வேணுமா, ஸ்மாலாக வேணுமா சொல்லி அவன் கேட்குறான். அதை கேட்ட உடனே இவங்க என்ன கேட்கறானா, கொஞ்சம் பெருசாவே அனுப்புங்க அப்படின்னு சொல்லி இவளும் சொல்லிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தனா அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்த அந்த அஜய் தாங்க வரான். வந்த உடனே இவங்கள கூப்பிட்டு உள்ள போயிடுறான். இப்ப உள்ள பார்த்தனா இந்த அஜயும் நம்ம ஹீரோனியும் வேற லெவல்ல என்ஜாய் பண்றாங்க. மேட்டர் பண்ணி இந்த சீன்ஸ் எல்லாம் செம்மையா இருக்குங்க. அதே போல அந்த ஆபீஸ்ல பார்த்தனா விஜயும் அந்த டானியும் சேர்ந்துட்டு வேற லெவல்ல மேட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. இதோட இந்த வெப்சீரிஸோட பார்ட் 2 முடிச்சிருப்பாங்க. இதுக்கு அடுத்த பார்ட் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம சேனல்லே பார்த்தலாம். தேங்க்யூ காய்ஸ்.